ಸರಸ್ವತಿಯೇ ದುರ್ಗಾ ಆದಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ಪಾವಯರ್ வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் பாவயர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீநவராத்திரியே ஒன்பது நாள் சுபராத்திரியே வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். இன்னைக்கு நாம ஐயப்பன் நாங்கல்ல பிரஸ்டீஜில் இருக்கக்கூடிய அனிதா சுப்பிரமணியம் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்மளுடைய விளக்கு கடையின் முக்கியமான வாடிக்கையாளர்ல அவங்க ஒருத்தங்க. வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்றத விட ரொம்பவே பாசமான ஒரு அன்பு தோழியாவே எங்க கூட பழகிக்கிட்டு இருக்கவங்க. இவங்களோட வீட்டு கொலுவை தான் நாம பார்க்க போறோம். ரொம்பவே வித்தியாசமாக அழகாக அந்த கொலுவை வடிவமைச்சிருக்காங்க. போன வருஷமும் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். இந்த வருஷம் இன்னுமே சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி இன்னுமே பிரம்மாண்டமாக அழகாக வச்சுருக்காங்க. முழுக்க முழுக்க வெங்கல கொலு, அதுதான் அதோட ஸ்பெஷல்லே. வாங்க இப்போ நாம அனிதா வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே அழகாக ஒரு கற்பக விருட்சம், அதுக்கு கீழே நல்ல ஒரு மாடம், நம்ம சுவாமி மாடம் மாதிரி வச்சு உள்ள மகாலட்சுமி, பஞ்சலோகத்தால் செஞ்ச மகாலட்சுமியை அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து கிறிஸ்டல் விளக்கு, அதே மாதிரி முன்னாடி வந்து அழகாக ஒரு பெரிய போட்டு, அதில் வந்து அந்த உருளி மாதிரி அழகாக உள்ளே வந்து பூ போட்டும் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூவும். அது மாதிரி லோட்டஸ் ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டுமே அவங்க நம்ம கடையிலிருந்து வாங்கினது தான். அப்போ வச்சுருந்தோம் இது எல்லாமே. ஸோ இது அழகாக வந்து அந்த மூணு செட்டு, மூணு சைஸில் அழகாக வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகர், அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக படமாக வச்சுருக்காங்க. அவருக்கும் ரொம்ப அழகாக மாலை போட்டு ரெண்டு பக்கமும் விளக்கு தொங்க விட்டுருக்காங்க. அந்த விளக்க தொங்க விடுற அந்த ஆங்கிள் கூட ரொம்ப அழகாக, பேர்ட் ஆங்கிள் சொல்லுவோம், ரெண்டு பறவைகள் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, அதுக்கு கீழே அந்த விளக்கு ரொம்ப அழகாக தொங்குற மாதிரி இருக்குது. அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா நல்லா அழகான உருளி, அதுக்கு மனை கூட அவ்வளோ அழகாக பித்தளையிலேயே மனை கொடுத்து, பக்கத்துலேயே ஒரு பெரிய முக்காளி, அதில் பிள்ளையார். இந்த பிள்ளையார் வந்து வந்ததே ரெண்டே என்ன தான், அதில் ஒன்று இவங்க வாங்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக கலர்டு விநாயகர், ஃபுல்லாக மணி வச்சுருக்கும், சுற்றியுமே இதில் விளக்கு இருக்கும், அழகாக விளக்கு இருக்கும். அதுக்கு மேலே வந்து அவங்க பூ வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நின்றுட்டு இருக்கிற விநாயகர் ரொம்ப அழகாக, அது மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே காமாட்சி விளக்கு, இங்கே ஏசி ஃபேன் எது போட்டாலும் அசையாதபடி ரொம்ப அழகாக கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. முன்னாடியே ரொம்ப அழகான நாச்சியார் கோவில் விளக்கு, லக்ஷ்மி விளக்கு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அப்படியே பார்க்கலாம், பிரம்மாண்டமாக அழகாக இருக்கக்கூடிய வெங்கல கொலு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கறதுக்கே. நம்ம அப்படியே கீழே படியிலருந்தே போகலாம். இந்த வாட்டி ரொம்ப அழகாக மினியேச்சர் வச்சுருக்காங்க. மினியேச்சர்லேயே வந்து எல்லா சுவாமியுமே கொண்டாந்துருக்காங்க. கீழே படியில் பாவை, அது மாதிரி சங்கு சக்கரம், நடராஜர், வாஸ்துக்காக வைக்கக்கூடிய ஆமை, அதுக்கு மேலே சங்கு, சங்கு சக்கர நாமம், சிவன் ஃபேமிலி, இந்த மாதிரி இப்படி குட்டி குட்டி விக்கிரகமாக அழகாக இந்த படிக்கட்டில் அடுக்கியிருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா அஞ்சரை பெட்டி, நல்லா அழகாக பித்தளை அஞ்சரை பெட்டி அவ்வளோ அழகாக வச்சு, தினமும் பூஜைக்காக அந்த பெல்லு இதெல்லாமே வச்சுருக்காங்க. அது மாதிரி கௌரி செட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே வச்சுருக்காங்க. கருங்காலியால் செஞ்ச மரப்பாச்சி பொம்மை ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. செட்டியார், செட்டியார் பொம்மை, செட்டியாரும் ஆச்சியும் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக நிறைவான கலசம். அந்த கலசத்துக்குமே அவங்க பூ அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. ஏழுமுக விளக்கு பக்கத்தில், இது எல்லாம் போன கொலுவுக்கு அவங்க வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏழுமுக விளக்கு வந்து போன கொலுவுக்கு வாங்கியிருந்தாங்க. இந்த செட்டுமே அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க, மினியேச்சர் கொலு மாதிரி, கொலுலேயே இன்னொரு கான்செப்ட் மாதிரி. அதில் தசாவதாரம் வச்சுருக்காங்க, இதில் வந்து அஷ்டலக்ஷ்மி வச்சுருக்கிறாங்க, நடுவில் பிள்ளையார்பட்டி விநாயகர், அது மாதிரி மாடர்ன் கணேஷ், அதில் கணேஷ கலெக்ஷன் நிறைய வச்சுருந்து, கூடவே குட்டி குட்டி கிருஷ்ணா, முருகர், துர்கை, இதெல்லாம் குட்டி விக்கிரகமாக அழகாக வச்சுருக்காங்க. போன தடவை தான் அவங்க இந்த ஒரு படியில் கொஞ்சம் ஆட் பண்ணாங்க. இந்த மாதிரி பொம்மைகள், கல்யாணம், படிக்கிறது, வேலைக்கு போகிறது, அவர் குழந்தை பிறந்து வளர்ந்து அவளுக்கு வந்து கல்யாணமாகி அவளுக்கு அதுக்கப்புறம் ஒரு வளகாப்பு பண்ணி, அந்த மாதிரி அந்த நம்மளுடைய வாழ்க்கை முறையை அழகாக கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து அவ்வளோ அழகழகான சங்குகள்,
சின்ன சின்ன உருளி இதெல்லாம் ரெண்டாவது படிக்கட்டில். அதுலேயே மான் அழகழகான விளக்குகள். குரு எல்லாருமே இந்த படிக்கட்டில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. குருமார்கள் எல்லாம் அகத்தியர், ஆதிசங்கரர், ராகவேந்திரர், மகா பெரியவா, சாய்பாபா, புத்தா, திருவள்ளுவர், அது மாதிரி நாம் இப்போ இந்த காலத்தில் வாழ்ந்து மறைஞ்ச அப்துல் கலாம் ஐயா, பாரதியார், காமராஜர், விவேகானந்தர், வீர சிவாஜி, இவங்க எல்லாரையுமே வந்து இந்த படிக்கட்டில் கொண்டு வந்திருக்காங்க. மூணாக பிரித்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி மியூசிக்கல் கணேஷா செட்டு அவ்வளோ அழகாக அதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து கம்ப்யூட்டர் கணேஷான்னு உடம்பே இருக்காது. முகம் அந்த உடம்பு முகம், அப்புறம் வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டு கால் வரும், இதுதான். உடம்பு இருக்காது பார்க்கறதுக்கு. பட் விநாயகர்ன்றது நம்மளுக்கு பார்த்த உடனே புரியும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அம்மையப்பர் ரொம்ப அழகாக சிவபெருமான் அம்பாவை கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான கோலம் அது, ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி சிவபெருமான் நிற்கிற கோலம், சித்தி புத்தி விநாயகர், விநாயகர் விளக்கு, இப்படி அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி நால்வர் சைவ நால்வர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க மேலே சிவபெருமான், மீனாட்சி, நடராஜர், இந்த நடராஜர் கொஞ்சம் வித்தியாசமான நடராஜர், தத்தாத்ரேயர் ரொம்ப அழகாக. அந்த தத்தாத்ரேயர் நம்ம கடையில் திரும்ப கிடைக்கல, எங்களுக்கே திரும்ப வரலை. அந்த வந்ததே அந்த ஒரு பீஸ் தான், அது வந்து இவங்க தான் எடுத்தாங்க அப்போவே. பிரதோஷ நாயகர், ராஜராஜேஸ்வரி, வாராகியம்மன், அந்த லோட்டஸ் பீடத்தில் வரக்கூடிய வாராகியம்மன், இவங்க கிட்ட வாராகியம்மனே நிறையா வச்சுருப்பாங்க. அதில் இந்த இங்கே வச்சுருக்கிறது வந்து லோட்டஸ் பீடத்தில், தாமரை பீடத்தில் இருக்கக்கூடிய வாராகியம்மன் வச்சுருக்காங்க. மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில், அதாவது இது வந்து ரெண்டாவது படிக்கட்டில் ரெண்டாவது பாகத்தில் நடுவில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அம்பாள் கௌரி முகம்னு சொல்லுவாங்க, கௌரி முகம். மாதிரி சரஸ்வதி, அன்னம் மேலே இருக்கக்கூடிய சரஸ்வதி, அன்னை காமாட்சி, சிம்மதுர்க்கை, இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் அவங்க ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து அந்த வாங்கின ஓடிய போர் பொம்மையும் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அவங்க அந்த வாங்கின அந்த டைம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப அழகாக ரசித்து ரசித்து ஒன்று ஒன்றா வாங்குவாங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸு. இதை திரும்ப அவங்க பத்திரப்படுத்தி அவங்க அந்த பெட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும். இது சாதாரண ஒரு வேலை இல்லை, அவ்வளோ பெரிய ஒர்க்கு இது. அதையுமே அவங்க வந்து சிரமம் பார்க்காம ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறாங்க. இதுலேயுமே அஷ்டலக்ஷ்மி நல்ல பெரிய அஷ்டலக்ஷ்மி, அதுக்கு மேலே தசாவதாரம், அதுக்கு மேலே பெருமாள், லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி, முருகப்பெருமான், இவங்க எல்லாம் அப்படியே மேல் தட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக விதவிதமான விளக்குகள் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த படி ஃபுல்லாகவே விளக்குகள், பக்கத்துலேயே ஆளிலே கிருஷ்ணா மட்டும் விக்கிரகமாக வச்சுருக்காங்க. அது மாதிரி தொட்டில் கிருஷ்ணா ரொம்ப ஃபேமஸ் நம்மளோட விளக்கு கடையில். இந்த கிருஷ்ணா அவ்வளோ க்யூட்டாக இருப்பார், குட்டி கிருஷ்ணர், அழகாக படுத்திருப்பார். இவர் வேணும்னா நம்ம கையில் எடுத்து கூட கொஞ்சலாம், அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்குருக் கொடுத்து தான் டச் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். மாதிரி ஆஞ்சநேயரும் அவ்வளோ, பஞ்சமுக ஆஞ்சநேயர், இவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். வித்தியாசமாக என்ன வந்தாலும் சரி, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை எடுத்துப்பாங்க. இப்போவும் வந்தாலும் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப அழகாக மேலே ராமர் செட்டை, ராமர், லக்ஷ்மணன், சீதா, அனுமான், அது மாதிரி பெருமாள் விளக்கு அவ்வளோ அழகாக, பெருமான அமர்ந்த குளத்தில் உட்கார்ந்துருக்காரு. ரங்கநாதர், வெண்ணெய் பானை கிருஷ்ணர், அது மாதிரி மேலேயுமே வராக பெருமாள், அவ்வளோ ஜைஜான்டிக்காக பெரிய வராக பெருமாள், அது மாதிரி பெரிய கிருஷ்ணர், தவழ்கிற கிருஷ்ணர், லட்டு கோபால்னு சொல்லுவோம் அவர். அது மாதிரி பதஞ்சலி முனிவர், அவ்வளோ அழகாக பதஞ்சலி முனிவரும் வந்து கையெடுத்து வணங்கிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக. அது மாதிரி மேலே இருக்கக்கூடிய பெருமாள், அவருக்குள்ளேயே வந்து லக்ஷ்மி தாயார் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லை, அவங்க நிறைய பஞ்சலோக கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. பஞ்சலோக கலெக்ஷன் எல்லாமே அவங்களோட பூஜை ரூமில் அன்றாடம் வழிபடுறதுக்காக வச்சுருக்காங்க.